வணக்கம். ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி, 1 குழிக்கரண்டி உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 முடி தேங்காய். தேங்காவை தவிர்த்து மீதி எல்லா பொருளையும் 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது தேங்காவை போட்டால் போதும். மாவை தோண்டி எடுத்து வைக்கும்போது அதுக்கு மேலாப்பில் உப்பை தூவி வச்சிடணும். ஓவர் நைட் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் கரைக்கலாம். காலையில் நம்ம எப்போ ஆப்பம் சுட போகிறோமோ அப்போ நம்ம அந்த உப்பை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் மாவை ஆட்டி வச்சுருக்கேன், பாருங்கள். மாவை அரைச்சி எடுத்து வச்சாச்சு, உப்பு மேலாப்பில் தூவி வச்சுருந்தேன், இப்போ கரைச்சாச்சு. எப்படி சுடலாம் பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அப்பச்சட்டியை வச்சாச்சு. இப்போ மாவு அரைக்கும் போது உங்களுக்கு வேணும்னா 1 கை சாதமும் போட்டு ஆட்டி வச்சுக்கலாம். கல் சூடாயிடுச்சு, இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். அப்போ ஊற்றி மூடி வச்சிடலாம். வேகட்டும், இப்போது வெந்திருப்போம். இப்போ எடுத்து பார்க்கலாம், வெந்துருச்சு. வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். அது ஒரு மாடல். இப்போ வேறு மாடலில் பூ மாதிரி ஒரு இது ஆப்பம் போட்டு காட்டுறேன். மாவு விட்டு இந்த மாதிரி வச்சோன்னா பூ டிசைனில் வரும். கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். மூடிடலாம், வேகட்டும். வெந்திருக்கும், எடுத்துடலாம். அப்போ தயாராகிடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுத்து ஜீனி போட்டு நல்லா கரைச்சி ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.